நமது நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றும் வல்லவர் இல்லையா இந்த சபையில்? அறிவை வளர்க்க தவறிவிட்டதா என் ஆட்சி? மன்னவா, தாங்கள் அனுமதி அளித்தால் நான் காட்டுகிறேன். அனுமதி கேட்கிறேன் பாலகா. நாட்டின் கௌரவத்தை காப்பாற்றுவது குழந்தைகளுக்கும் கடமை. என் மனமாற வரவேற்கிறேன். முதிர்ச்சி அடையாத இந்த இளம் தளிர் முக்கண்ணனை காட்டுமோ? மூன்று கண்ணுடைய இது முக்கண்ணன் தானே? பாலகனாயிருந்தாலும் பொருத்தமான பதில். கவிமாமணியின் கருத்தன். கவிமாமணியே, இது முடிவல்ல, ஆரம்பம். பொறுத்திருந்து பாருங்கள் அடுத்து வரும் கேள்விகளை. பிள்ளாய், பஞ்சபூதங்களிடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை விளக்குவாயா? முதியவரே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் பஞ்சபூதங்கள் அல்லவா? பூமியிலிருந்து பொறுமையும் எதையும் தாங்கும் கருணையும், காற்றிலிருந்து பரிசுத்தமாக இருக்கும் இயல்பும், நீரிலிருந்து தெளிவும், நெருப்பிலிருந்து எதையும் சமமாக பார்க்கும் குணமும், எட்டாமல் எங்கோ இருக்கும் ஆகாயத்திலிருந்து ஒட்டாமல் வாழும் துறவுத்தன்மையும் நாம் கற்க வேண்டிய பாடம். விளக்கம் தர முடியாத கேள்விக்கும் விடை தருவது எது? வேதம். இழந்து விட்டால் திரும்பாதது? வாழ்க்கை. வண்ணங்களின் அன்னை வெண்மை. லட்சியம் அலட்சியப்படுத்தப்படுவது எப்போது? தேவைகள் திணிக்கப்படும் போது. யாரும் திருட முடியாதது? கல்வி. அனைத்திலும் வலிமையானது நெருப்பு. காற்றை விட வேகமானது மனம். ஆழ்ந்த தூக்கத்திலும் கண் மூடாதது மீன். மரணத்துக்கு ஒப்பானது பயம். வடிவம் இருந்தும் வளராதது சிலை. தர்மத்தை உயர்த்துவது கருணை. மனிதனை உயர்த்துவது உழைப்பு. தன்னை பெற்ற தாயினும் சிறந்தது தாய்நாடு. காலத்தை வென்று புகழுக்குரிய சிருஷ்டியை படைப்பவன் கவிஞன். மனிதனை தெய்வமாக்குவது சத்தியம். மரணம் இல்லாதது கீர்த்தி. அந்த கீர்த்தி எங்கிருக்கிறது? வழங்குவதில். மனம் எப்போது தெளிவடைகிறது? விவேகம் மலரும் போது. சிந்தும் வியர்வை சிறப்படைவது எப்போது? பார்த்தாலே பயன் பெறும் போது. அன்புக்கு புகலிடம், அல்லல்களுக்கு பிறப்பிடம் எது? சம்சாரம். மகாகவி, சம்சாரத்தை குருட்சேத்திர போர்க்களத்துடன் ஒப்பிட்டு நீங்கள் பேசுங்கள். நானே சொல்கிறேன். குருட்சேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணார்ஜுனர், குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர். குடும்பத்திலே பிரச்சனைகள் என்னும் அஸ்திரங்கள் தாக்க வரும்போது கண்ணனைப் போல மனைவி கணவனுக்கு இதோபதேசம் என்னும் கீதோபதேசம் செய்தால் சங்கடங்கள் என்னும் சக்கரவியூகத்தை உடைத்து வெளிவந்து வெற்றி காண முடியும். குருட்சேத்திரம் என்னும் போர்க்களத்தில் ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுனர்கள் சாதித்தது போல் குடும்பம் என்னும் போர்க்களத்தில் கணவன் மனைவியர் பொறுமையால் வெல்ல வேண்டும். கோபம் கௌரவர், அன்பு பாண்டவர், அறிவு ஸ்ரீ கிருஷ்ணர். பாடபூஜை இப்போது யாருக்கு செய்ய வேண்டும் மகாகவி? மகா பிரபு, வரட்டு கல்வி அறிவால் மற்றவரை மதிக்காமல் இருந்த எனக்கு இன்று தெளிவு பிறந்து விட்டது. ஆதிசங்கரே மீண்டும் வந்தது போல் இங்கு பேசிய இந்த பச்சளம் பாலகனின் அறிவுரைகள் என் இதயத்தில் இருந்த அழுக்கை அகற்றிவிட்டது. இப்போதுதான் நான் பிறந்திருக்கிறேன். வாமனாவதாரம் எடுத்தது போன்ற இந்த சிறிய வடிவிலே நிறைந்த புலமையைக் கண்டு நெஞ்சார்ந்த பணிவுடன் பாத பூஜை செய்கிறேன் நான். முதலமைச்சரே, உடனே நீதி கேட்க வந்தவரை அழைத்து வாருங்கள். ஆகட்டும் மன்னவா.